திருச்செங்கோடு வாழும் சித்தரின் முக்காலம் உணர்த்தும் இறைவாக்கு. உபதியிலும் துளசியிலும் தீரும் மக்கள் துன்பங்கள், நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மக்கள் கூட்டம், பக்தி பரவசத்தில் பக்தர்கள். இறையொன்றும் இறைத்தள்ளும் கொண்ட மெய்யன்பர்களே, வணக்கம். இறைமை டிவியில் தொடர்ந்து சித்தர்கள் மற்றும் ஜீவசமாதிகளை நம்ம பார்த்துட்டு வரோங்க. சமீபத்தில் திருச்செங்கோடு அருகே வாழும் சித்தராக அறியப்படுற பொன்காளி பலச சித்தர் சுவாமிகளின் அற்புதங்களை வெளியிட்டு வரோம். சித்த தரிசனம், சிவ தரிசனம், எல்லா பிறவிகளையும் கடந்து உயரிய அரிய பிறவியான மானுட பிறவியை அடைந்த நாம் பிறவி எனும் பெரும் கடலை கடந்து செல்ல இறைவனோட பேரருள் துணை புரியணுங்க. அத்தகைய இரையாற்றல் பெற அருவமும் உருவமாக வாழ்ந்து தன்னை தேடி வரும் பக்தர்களின் நலன் காக்கும் சுவாமிகளின் அருளை கூற வார்த்தைகள் போதாதுங்க. உலகத்து உயிர்கள் உயிரும் பொருட்டு பெரும் கருணையினாலும் ஞான நிலையாலும் சுவாமிகள் தப வாழ்க்கை மேற்கொள்கிறாருங்க. ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, மூவேளை உண்பான் ரோகி என்ற முதுமொழி இருக்கு. சுவாமி அவங்க ஒருவேளை மட்டும் உண்ணும் யோகியாக வாழ்கிறாருங்க. பாய்ந்தோடும் காவிரி கரை அருகே குடில் கொண்ட சுவாமிகள் பலரோட வாழ்க்கையை கரை சேர்க்கிறாருங்க. பள்ளி கொண்ட கோலத்தில் கலியுகத்தில் அருளாட்சி செய்யும் ஸ்ரீ ரங்கநாதரின் திருவருளும் மெய்ஞானமும் பெற்று முக்காலமும் உணர்ந்து பக்தர்களோட குறைகளை கலந்து கொண்டிருக்க சுவாமிகளோட அருளாற்றல் மகத்தானதுங்க. நீண்ட சடைமுடி தரித்து திருநீரும் தூய வெண்ணாடியும் உடுத்தி எளிமை பூண்டு தவக்கோளமேற்றும் சுவாமிகளின் கருணை அளப்பரியதுங்க. தன்னை நோக்கி வரும் பக்தர்களோட குறையை கேட்டு அவர்களின் இன்னல்களை போக்கி பக்தர்களோட வாழ்க்கையை மங்களகரமாக்குறாருங்க. ஆசிரமத்தில் சுவாமியின் பக்தியை கண்டு உருகும் பக்தர்களுக்கு சுவாமிகள் உருவ நிலையிலும் சூட்சும நிலையிலும் ஸ்ரீரங்க பெருமானா காட்சியளிக்கிறதா பக்தர்கள் மெய்மறந்து சொல்கிறாங்க. சுவாமிகளோட வாக்கு இறைவாக்காக மலர்ந்து பலரது வாழ்க்கை ஒளியேற்றப்படுதுங்க. நடக்குது சாமி, நடக்குதா? முடிய நான் முடிச்சா ரொம்ப
அன்பர்களே, கலியுக கடவுளான பெருமாளின் பரிபூரண அருள் பெற்ற சித்தர் சுவாமிகளை தரிசிப்பது மூலமா மக்களுக்கு துன்பங்கள் இல்லைங்க. திருவாழ்வு மலர திருச்செங்கோடு சென்றால் சித்தர் சுவாமிகளை தரிசனம் செய்யுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரியுணரும் இறைத்தேலும் கொண்டு நாங்கள் மருதை விஜயகுமார். நன்றி.